எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீமீனாஜ் கிச்சன். இன்றைக்கி நாம் கேரட் பீன்ஸ் குருமாவை எப்படி ஈஸியாக குக்கரில் செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன பொருட்கள் தேவை அப்படின்னா, கேரட் பீன்ஸ் ரெண்டு கால் கிலோ எடுத்திருக்கேன். ஒரு மூடி தேங்காய் இல்லை, அந்த பாதி மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்து நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, வெங்காயம் மூணு வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். ஏழு பச்சை மிளகாய், தக்காளி ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பவுல் இந்த அளவுக்கு பொட்டுக்கடல எடுத்துக்கோங்க. கிராம்பு நம்ம தேவையான அளவு மட்டும் போட்டுக்கலாம். சோம்பு, பட்டை, இது அரைக்கிறதுக்கும் போடுவோம், தாளிக்கிறதுக்கும் போடுவோம். கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வா, குக்கர் அடுப்பு வச்சு வச்சுங்க. அடுப்பத்தை வச்சு கொஞ்சம் நேரம் காயிட்டோம். குக்கர் காஞ்சிருச்சு. இதில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சுங்க. இப்போ நான் சின்ன சின்னதாக ஒரு மூணு பட்டை போடுறேன். இதில் கிராம்பு ஒரு மூணு கிராம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு அளவாக போட்டுக்கோங்க, அரைக்கிறதுக்கும் போடுவோம். புரியுதுங்க. நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுருவேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் போட்டுக்கலாம் அப்படியே. நல்லா வணங்கட்டுங்க. வெங்காயம் கொஞ்சம் உப்பு அப்படியே சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் வணங்கிட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா வணங்கிருக்கோம். தக்காளி வந்து நல்லா கொஞ்சம் வணங்கிட்டோம். இது நல்லாயிருக்கும். தக்காளி வணங்கிறதுக்குள்ள நம்ம தேங்காய் கடலையெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் போட்டுட்டேன். கடலை ஆட் பண்ணிக்கலாம். அதில் பட்டை போட்டிருக்கிறதுனால நல்லா மிளவா போட்டுக்கலாம். ஒரே ஒரு பட்டை சின்னதாக போட்டுறேன். ரெண்டே ரெண்டு கிராம் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக கொஞ்சமாக இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. சோம்பு அளவாக போட்டுக்கோங்க. நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். தக்காளி நல்லா வணங்கிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம பீன்ஸு கேரட் ரெண்டையும் ஒன்றாவே போட்டுடலாம். ரெண்டு நிமிஷம் வணங்கிட்டு இது நல்லா கொஞ்ச நேரம் வணங்க விடுங்க. பாருங்க, கேரட் பீன்ஸ் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத இதில் ஊற்றிடலாம். தண்ணி வந்து நம்ம எவ்வளோ குழம்பு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு மட்டும்தான் வைக்கணும். அதிகமாக தண்ணி இதில் வைக்கக்கூடாது குக்கரில் வைக்கிறதுனால. நம்ம நாலு பேர் இருக்கோன்னா நமக்கு இவ்வளோ குழம்பு தேவைப்படுதுன்னா அந்த குழம்பு மட்டும் அளவு வச்சு நம்ம தண்ணி ஊற்றணும். தண்ணி அதிகமாக ஊற்றுனா தண்ணி வந்து குக்கரில் வைக்கிறதுனால இழுக்காது, சுண்டாது குழம்பு. அது எந்தளவுக்கு குழம்பு குழகுழன்னு இருக்குமோ அந்தளவுக்கு மட்டும்தான் தண்ணி வைக்கணும். இந்தளவுக்கு வச்சோம்னா சரியாக இருக்கும்.
உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் தேவையான போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க, நான் கொஞ்சம் போடுறதில்ல. இவ்வளோதாங்க, மூடி வச்சு விசில் வந்து முடிஞ்சது. குழம்பு ரெடி ஆயிடுச்சு, மூடி வச்சிடலாம், வெயிட் போடலாம். ஒரு மூணு விசில் விட்டால் போதும், குழம்பு ரெடி ஆயிரும். சப்பாத்திக்கு பரோட்டாவுக்கெல்லாம் வந்து ஒரு ஈஸியாக கொஞ்ச நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு 5 மினிட்ஸ் போதும். கட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்தில் குண்டால் வச்சு காயெல்லாம் வேகணும், ரொம்ப லேட் ஆகும் அப்படிங்கிறதுலாம் இல்லை, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதில் குக்கரில் செஞ்சு பாருங்கள். குக்கர் விசில் வந்து இப்போ விசில் போயிடுச்சுங்க, இதை பார்க்கலாம் பாருங்கள். பாருங்க நமக்கு எவ்வளோ குழம்பு தேவைப்படுதோ அந்தளவுக்கு மட்டும்தான் தண்ணி வைக்கணும். அப்படி வச்சிங்கன்னா இதே அளவு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்க நம்ம சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி குக்கரில் செஞ்சீங்க, தண்ணி நிறைய வச்சிட்டிங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட் வராது. நல்லா தண்ணி மட்டும் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும்தான் வைக்கணும். இதுதான் குழம்பு இதில் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி தூவிக்கலாங்க. அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. குக்கர் விசில் வந்து இப்போ விசில் போயிடுச்சுங்க, இதை பார்க்கலாம் பாருங்க. பாருங்க நமக்கு எவ்வளோ குழம்பு தேவைப்படுதோ அந்தளவுக்கு மட்டும்தான் தண்ணி வைக்கணும். அப்படி வச்சிங்கன்னா இதே அளவு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்க நம்ம சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி குக்கரில் செஞ்சீங்க, தண்ணி நிறைய வச்சிட்டிங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட் வராது. நல்லா தண்ணி மட்டும் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும்தான் வைக்கணும். இதுதான் குழம்பு இதில் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி தூவிக்கலாங்க. அவ்வளோதாங்க, குருமா ரெடி ஆயிடுச்சு, நம்ம சப்பாத்தி வச்சு சாப்பிட்லாம். பாருங்கள் இந்த மாதிரி ஈஸியாக குக்கரில் குருமா செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தேங்க்யூ.